தமிழ் தண்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் 8 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வாரம் என்ன சுற்று நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன குயில் பாடும் பாட்டு அப்படிங்கிற சுற்று தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுற்றை பொறுத்தளவில் நம்மளோட சித்ராமா பாட்டு எடுத்து நம்ம போட்டியாளர்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் பாடலை, அவங்க கூட சேர்ந்து சித்ராமாவே பாடுறாங்க. சித்ராமாவை பொறுத்தளவில் அவங்க பாடின பாட்டு எல்லாமே நமக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல்கள் தான். இருந்தாலும் அவங்களே லைவ்ல பாடும்போது இதை பார்க்கறதுக்கே செமையா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்கிறோம். இந்த பாட்டு அவங்களோட வாய்ஸ்ல கேக்குறதுக்கு அவ்வளவு இனிமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே பென்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்ராமா உங்களை பொறுத்தளவுல ஆதித்யா எப்படி பாடினா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட சித்ராமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே ஆதித்யா ரொம்பவே சூப்பரா பாடுறான். பாட்டு மட்டும் கிடையாது, அவன் ஒரு நல்ல பெர்ஃபார்மர். நான் பாடிக்கிட்டு இருக்கும் போதே அவனை கவனிச்சேன். பாடும் போதே அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே நல்லாவே சூப்பரா பாடுறான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பென்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னை பொறுத்தளவுல எப்பவுமே ரொம்பவே சூப்பரா பாடுவ, இருந்தாலும் ஒரு பாடகன் அப்படின்னா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வேணும். இன்னைக்கு பாடின பாட்டு வந்து உனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ பாடினதுல பல்லவி மட்டும் சில இடங்கள்ல மிஸ் ஆச்சு, மத்தபடி சூப்பரா பாடின அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கறாரு. இந்த வாரத்துக்கான சூப்பர் சிங்கர் சீசன் 8 பொறுத்தளவுல ஃபுல் அண்ட் ஃபுல் சித்ராமாவுக்காகவே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கான மேடையில சித்ராமாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ரெண்டு பேர் வராங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டார்ஸ் ஆன பூவையாரும் ரித்விக்கும் வர்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே மேடைக்கு வந்தோடனே நம்மளோட பிரியங்கா வந்து அவங்க ரெண்டு பேர்டையும் கேக்குறாங்க, சித்ராமாவை பத்தி உங்ககிட்ட ஞாபகம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு பூவையார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார வாரம் பாட்டு கத்துக்கிறதுக்காக சித்ராமா வீட்டுக்கு போவோம். அவங்க வீட்டுல கொடுக்கற ஆப்பமும் முட்டைப்பாயாவும் என்னால மறக்கவே முடியாது, சித்ராமாவே செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சித்ராமா உடனே சொல்றாங்க, நான்லாம் செய்ய மாட்டேன், என் வீட்டுல இருக்கிறவங்க செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பூவையாரும் அவரோட ஸ்டைல என்னதா இருந்தாலும் செமையா இருந்துச்சு, கேரளா ஸ்டைல்னு சொல்லுவாங்க, ஆனா கேரளால கூட அப்படிலாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அதுலயும் ஒரு கலாய கலாச்சி விட்டு போயிடுறாரு நம்ம பூவையார். அதுக்கப்புறமா நம்மளோட சித்ராமா வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் செட்ல எடுத்துக்கிட்ட கியூட்டான போட்டோஸ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. குழந்தைகளோட சேர்ந்து குழந்தையா மாறின நம்மளோட சித்ராமாவோட போட்டோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்மளோட பூவையாரும் ரித்விக்கும் சேர்ந்து சித்ராமாக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் பண்றாங்க. அந்த கிஃப்ட்லயும் இவங்க காட்டின அந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு போட்டோ ஃப்ரேமா இருக்கு, அதுதான் கிஃப்டா கொடுக்குறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட அபிலாஷ் பாட வர்றாரு. அபிலாஷ் மேடைக்கு வந்தோடனே நம்மளோட பிரியங்கா கேக்குறாங்க, இந்த மூமெண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட அபிலாஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்ராமா கூட சேர்ந்து பாடுவேன்னு என் கனவுல கூட நான் நினைச்சது கிடையாது, அப்படி ஒரு விஷயம் எல்லாம் நடக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கான மேடையில அபிலாஷும் சித்ராமாவும் சேர்ந்து என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை வருது மழை வருது குடை கொண்டு வா அப்படிங்கிற சாங் எடுத்து பாடுறாங்க. ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆதித்யா மட்டும் கிடையாது, அபிலாஷும் ரொம்பவே சூப்பரா பாடுவாரு. ஆனா சித்ராமா கூட பாடும்போது சித்ராமா தான் ஹைலைட்ஸா தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த பாட்டை ரெண்டு பேருமே சூப்பரா பாடினாங்க. பாடி முடிச்ச உடனே அனுமம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமெண்ட்ஸ நாங்க கொடுக்கறத விட சித்ராமாவே சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சித்ராமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா பாடுறான், இருந்தாலும் ஒரு இடத்துல மட்டும் மிஸ் பண்ணிட்டான், மத்தபடி ரொம்பவே சூப்பர் சிங்கர் தான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளோட உன்னிசர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிலாஷ் பொறுத்தளவுல இந்த பாட்டு ரொம்பவே சூப்பரா பாடுறாரு, அவரோட குரலுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் நம்மளோட சித்ராமாவுக்கான சர்ப்ரைஸ் தான். இந்த நேரத்துல யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2nd சீசன்ல இருந்து நம்மளோட பிரியங்காவும் ஸ்ரீனிஷாவும் வர்றாங்க. அவங்களும் வந்து சித்ராமா கூட அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சித்ராமாவுக்கு ஒரு பெரிய டெடி பியர்ட கிஃப்ட் பண்றாங்க. அடுத்ததா நம்மளோட முத்துச்சிற்பி வர்றாரு. முத்துச்சிற்பியும் சித்ராமாவும் சேர்ந்து என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணா வருவாயா அப்படிங்கிற சாங் எடுத்து பாடுறாங்க. ரொம்பவே சூப்பரா பாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. அந்த இடத்துல நம்மளோட சித்ராமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துச்சிற்பியை பொறுத்தளவுல அவரோட ஸ்டைல்ல ரொம்பவே சூப்பரா பாடினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முத்துச்சிற்பி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்ராமா கிட்ட இருந்து இப்படி ஒரு கமெண்ட் வாங்கிட்டேன், என்னோட பிறவி பலன் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது
மட்டும் இல்லாம நம்மளோட முத்துச்சிப்பு இன்னொன்னு சொல்றாரு, இந்த பாட்டை பொறுத்த அளவுல நாடக மேடைகள்ல நான் தனியா தான் பாடுவேன், உங்க முன்னாடி எனக்கு பாடணும் போல தோணுது அப்படிங்கிற மாதிரி பாடுறாரு. சித்ராமா கூட பாடும்போது இதே பாட்டை ரொம்பவே லோவா பாடினாரு, ஆனா அவர் மட்டும் தனியா பாடும்போது ஹை பிச்ல பாடுறாரு. இதை பார்த்த சித்ராமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சேர்ல ஏறி நின்னா கூட இந்த ஹை பிச்ல என்னால பாட முடியாது, ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பென்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துச்சிற்பியை பொறுத்த அளவுல ஹை நோட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா பாடுறீங்க, லோ நோட்ஸும் நீங்க கொஞ்சம் கத்துக்கணும், அப்படின்னாதான் சூப்பர் சிங்கரா ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்மளோட சூப்பர் சிங்கர் மேடைக்கு வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அனந்த் வைத்தியநாதன் வர்றாரு. அனந்த் வைத்தியநாதனை பொறுத்த அளவுல நம்ம யாராலையும் மறக்க முடியாது, குழந்தைகளுக்கு வாய்ஸ் நோட்ஸ் கத்துக் கொடுக்கறதுக்காகவே இருப்பாரு. இன்னைக்கும் அதே ஸ்டைலா அதே கெத்தா வந்தார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இனிமேல் நம்மளோட சூப்பர் சிங்கர் 8ல தொடர்வார் அப்படின்னே சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல்ஸ் நெருங்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம போட்டியாளர்களுக்கு கத்துக்கிட வேண்டியது நிறைய இருக்கு, அதனால இனிமேல் அனந்த் வைத்தியநாதன் சாரும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் சித்ராமாவுக்கான சர்ப்ரைஸ் தான், நம்மளோட சூப்பர் சிங்கரோட ஜூனியர் ஸ்டார்ஸ் எல்லாருமே சேர்ந்து சித்ராமாவுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. சித்ராமாவும் அந்த பாட்டை ரொம்பவே ரசிச்சு கேக்குறாங்க. உண்மையாவே சித்ராமாவை பெருமைப்படுத்துற மாதிரி பாட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஏஆர் ரஹ்மான் சார்ல இருந்து எல்லாருமே சித்ராமாவை வாழ்த்தி ஒரு நோட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்மளோட சித்ராமாவை செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சித்ராமாவுக்கு சாக்லேட் ஷவர் எல்லாம் கொடுக்குறாங்க. சித்ராமாவும் அந்த இடத்துல ஒரு குழந்தை மாதிரியே மாறுறாங்க. இது எல்லாமே பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருந்துச்சு. சித்ராமாவோட பாட்டா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், இல்லைன்னா அவங்களோட கியூட்டான சிரிப்பா இருக்கட்டும், எல்லாமே பாக்குறதுக்கு செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட சித்ரமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்கேன், அதனால இன்னைக்கு நோ எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வாரத்தை பொறுத்த அளவுல எலிமினேஷன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாரத்துக்கு தான் கொடுக்குறாங்க. என்னதான் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல ஒரு மணி நேரம் கொண்டு போறதுக்கு கண்டென்ட் இல்ல அப்படின்னு புதுசு புதுசா யோசிச்சாலும், இந்த வாரத்துக்கான கண்டென்ட் சித்ராமாவை தான். சித்ராமாவை கண்டென்ட் எல்லாம் சொல்லக்கூடாது, சித்ராமா வந்ததுனால நம்மளோட சூப்பர் சிங்கர் மேடையே வேற லெவல்ல இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு மட்டும்தான் கரெக்டா கொடுத்தாங்களா அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு அப்படின்னு சொல்லாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரத்தை பொறுத்த அளவுல நிறைய வரிகளை மறந்துட்டு வேற மாதிரி தான் பாடினாரு, இருந்தாலும் அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு கொடுத்திருக்காங்க. ஆனா மானசி அணுவும் ரொம்பவே சூப்பரா பாடினாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம பாடலோட வரிகளையே மறந்து பாடின பரத்துக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு கொடுத்திருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டை பொறுத்த அளவுல பாட்டு பாடுறதுக்கு தான் கொடுக்குறாங்களா, இல்லைன்னா ஆக்ட் பண்றதுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கறது தான் தெரியல. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரத்தை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட்லயும் பேய்க்கு பயந்த மாதிரி ரொம்பவே சூப்பரா கியூட்டா நடிச்சாரு, அதனாலதான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வந்து பரத்துக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கறது தான் ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல பரத்துக்கு இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு கொடுத்ததை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.